பார்க்குறது வந்து விதை ப்ரோக்ராமு. ரொம்ப சாதாரணமாக 2006 உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஞானவேல் அவர்களும். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ கேட்ட கேள்விகள் தான், அப்பா இப்போ குட்டியை ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்குது. பட் 2006 பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே அப்பா, அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு 50s-40s சொன்ன கதை அது அப்படின்னாங்க. இல்லை, 2006 வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு 2006 சொன்னாங்க. 20 தாண்டிட்டோம், இப்போவும் ஒரு மாதத்துக்கு 3000 கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு 5-4 இருக்கிற குடும்பத்திலும் கூட ஒரு நாளைக்கு 100 கூட சம்பாரித்து முழுசாக எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன், அப்படி தான் பார்க்குறேன். இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன். நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள், இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 49 ஆச்சு. எல்லா நிறைய பேர் பத்திரிகையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க, அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பட் இவ்வளோ வருஷம் கழித்து இந்த மேடை கிடச்சிருக்கு. பட் இந்த மேடை இந்த சாதனையெல்லாம் வந்து இந்த 17-18 நீங்கள் பண்ணியிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. அதனால் நீங்கள் இன்னொரு 20-30 கழித்து உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் தொடப்போகிற உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போகிறீங்க. அந்த நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது கிட்டத்தட்ட 5200 மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து 6000 பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு. இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும், அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், தெருவில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது, ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இதுக்கப்புறமா இது பண்ணலாமா, இதுக்கப்புறமா இங்கே போகலாமா, இவங்க இருக்காங்களா, இவங்ககிட்ட கேட்கலாமா, இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா, ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த 20 வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அகரம் இருக்கவங்களால மட்டும் கிடையாது, இந்த ஒரு நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்டும் வந்திருக்குது. உங்களுக்கே தெரியும், விதை திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. 8-12 வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன், இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க. ஒரு 10,000 கிட்டத்தில் லெட்டர் வரும். பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு 1500 எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு 700-500 மாதிரி மாறும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர், அப்பா அம்மா ஆசிரியர், அந்த ஊருக்கு வழிகாட்டுறவங்க. தடையுமே இருக்காது, ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது, வழித்தடம் இருக்காது. காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலர்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும், அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிகை நண்பர்களாகட்டும், வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு வந்து சைக்கிளை கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும், இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும், அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடச்சிடணும், எப்படியாவது இந்த கல்வி கிடச்சிடணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த ஒரு கல்வி மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 20 ஆயிடுச்சு.